நம்மளோட சேனல் நார்மல் சார் நீங்க பாப்பு சூப்பரான ஒரு படத்துல தான் டீச்சர் இருக்கு. ஸோ இந்த படம் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ என்ன படம்? ஸோ இது வந்து ஒரு மலையாள படம். படம் பேர் வந்து குமாரி. அண்ட் இதில் வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி இருக்காங்க. அண்ட் பிரித்விராஜ் சார் தான் ப்ரொடக்ஷன். ஸோ இது டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து நிர்மல். அண்ட் மியூசிக் பை ஜேக்ஸ் பி ஜாய். ஸோ இந்த படம் வந்து நாங்கள் இன்றைக்கி தான் நேற்று தான் வந்திருக்கு. ஸோ அதான் இன்றைக்கி பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு தெரியல, பட் நாங்கள் பார்த்தோம் ஓகே ஓரளவுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஸோ அதான் சரி ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்குது. ஏன்னா மலையாள படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கு ஸ்லோவாக இருந்தாலுமே சூப்பராக இருப்பாங்க. அண்ட் மியூசிக்கும் ஜேக்ஸ் பி ஜாய் அவங்களோட மியூசிக் நம்ம நிறைய இதில் பார்த்துருக்கோம் நாங்கள். ஸோ சூப்பராகவே இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாலும் நம்ம ப்ளீஸை பார்க்கணும். ஸோ எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் லிங்க்ல இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ள போகலாம். വടക്ക് ആകാശം മുട്ടുന്ന ഇല്ലിമലയ്ക്കപ്പുറം ഭൂപടങ്ങൾക്കറിയാത്ത ഒരു ലോകം. ഇല്ലിമലക്കാടിന്റെ നിഴൽ പോലെ ശാപം പതിഞ്ഞ മണ്ണ് കാഞ്ഞിരങ്ങാട്. അവിടെ പ്രാണൻ കൊടുത്തും അധികാരവും ആചാരങ്ങളും നിലനിർത്തണമെന്ന് ചൊല്ലിപ്പഠിച്ച ഒരു കൂട്ടം മനുഷ്യർ. അവർക്കിടയിലേക്കാണ് അവൾ എത്തിപ്പെട്ടത്. അവൾ അറിയാതെ ഇല്ലിമലക്കാടും പുഴയും കാഞ്ഞിരങ്ങാട്ടെ മണ്ണും നൂറ്റാണ്ടുകളായി കാത്തിരുന്നു അവളുടെ വരവിനായി. അങ്ങനെ ദേവന്മാരുടെയും അസുരന്മാരുടെയും ശാപങ്ങളുടെയും മന്ത്രങ്ങളുടെയും ലോകം അവളുടെ കൂടി ലോകമായി മാറി. കുമാരിയുടെ ലോകം. എന്താ വെയ്യ സാറേ, എത്ര നാളായി ഇതുപോലത്തെ ഒരു കഥ വായിച്ചിട്ടാ സാർ. നടക്കട്ടെ നടക്കട്ടെ, ചില കഥകളങ്ങനെ വായന തുടങ്ങിയ മറ്റേ. பார்த்தோம் டீசர் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் சஸ்பென்ஸாக த்ரில்லாக இருந்துச்சு. ஸோ ஹைலைட்டே பிருத்விராஜ் சார்வோட தான். ஸோ எனக்கு தெரியாது பிருத்விராஜ் சார்வோட, ஏன்னா ஐஸ்வர்யா லக்ஷ்மி தான் போட்டிருந்தாங்க. ஸோ பிருத்விராஜ் சார் வந்து ஸ்டார்ட்டே அங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு லைப்ரரியில் இருந்து அந்த படிச்சுட்டு அந்த ஸ்டோரி தெரியுற மாதிரி தான் அந்த கதை இருந்துச்சு. அண்ட் அதில் வந்து ஐஸ்வர்யா லக்ஷ்மி அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஆக்டிங் வந்து இதில் வந்து ரொம்பவே ரியலாக ரொம்பவே இதாக இருந்துச்சு. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிங்க வர்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அவங்க வந்து பூந்தங்கள் இந்த மாதிரி பிளாக் மேஜிக் நல்ல சாமி எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல 3 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சார். இவங்களை கல்யாணம் பண்ணி அங்கே கூட்டிட்டு போறாங்க. அப்போ அது வந்து இவங்களோட உலகமா இருந்தது, யாரும் ஐஸ்வர்யா லட்சுமி. ஸோ அங்கே நிறைய விபரீதமான நிறைய விஷயங்கள் நடக்கிறத இவங்க பாக்குறாங்க. அங்கே என்னென்ன சிச்சுவேஷன் என்னென்ன மாதிரி இது இருக்குங்கிறது பார்த்துதான் அது படம் இருக்கும். குழந்தைய வச்சுட்டு இருந்தாலும் டக்குனு கதை ஓப்பன் பண்ணி அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண மாதிரி அதை முடிச்சுட்டாங்க. டீசர்னால மேபி அதுக்கப்புறம் உள்ள காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ மேபி இதில் வந்து ஐஸ்வர்யா அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களோட ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா குமாரி டைட்டில் அதே குமாரி போட்டு முடிச்சு மேபி இது வந்து ஃபுல் அந்த ஸோ அது தெரியுது கிளியராக. ஸோ அந்த படத்தை பார்க்கும்போது அது தெரியுது. ஸோ நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அந்த விஷுவலாகவும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நிறைய கொஞ்சம் பார்க்கறதுக்கே ஒரு பயமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது நிறையா. ஸோ நல்லா இருந்துச்சு, அது சூப்பராக எடுத்திருந்தாங்க. அதுதான் ரொம்ப சட்டலாக போட்டிருந்தாங்க ஜேக்ஸ் விஜய் அவங்க, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ படத்துக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியே மியூசிக் ரொம்ப சட்டலாக இருந்துச்சு. ஸோ அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு.
ஸோ பிரித்விராஜ் சார் லாஸ்ட் அந்த புக்கு மூலம் சார் சொல்றாங்க, இந்த கதையை படிச்சு யாருமே அந்த லைப்ரரி படிச்சு யாருமே முடிக்க முடியாது, கண்டினியூ பண்ணிட்டு Thank you.